கிறிஸ்துவில் மிகப்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தை உங்களுக்கு என்று வைக்கப் போகிறேன். அந்த சமாதானத்தை உங்களுக்காக நான் தருகிறேன் என்று சொன்னேன். சமாதான கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை நிறைவேற்றிய உடனே ஞாயிறு பாடசாலை வகுப்புகளும் வாலிப பெண் அதைத் தொடர்ந்து வாலிப ஆண்களுடைய கூடுகையும் நடைபெறும். மாலை 4 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். மாலை 6 மணிக்கு ஆராய்ச்சி நடைபெறும். 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆராதனை கூட கேட்டுக்கொள்கிறேன். 26ஆம் தேதி நமக்கு தந்த இந்த தேசத்தினுடைய வளங்களுக்காக நலன்காக ஜெபிக்கும்படியாக அதிகாலை 5:30 ஆராதனை 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:30 ஆராதனை திருவிருந்து ஆராதனைகள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து கொடியேற்றமும் நமக்கு நடைபெறும். ஆகவே திருவந்துக்காரர்கள், திருச்சபையின் மக்கள், நீங்கள் உற்சாகமாக நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக் கொள்கிறேன். இருபத்தி 27ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த மாதத்தினுடைய 4வது சனிக்கிழமை ஆகியனால உபவாச கூடுகை நடைபெறும். உபவாச கூடுகையிலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுகிற உங்களை மிகுந்த அன்போடு கூட அழைக்கிறோம். எல்லோரும் வாருங்கள். கர்த்தர்தாமே இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. 26ஆம் தேதியில வெள்ளிக்கிழமை அன்று அரசு விடுமுறை நாள் என்று நம்முடைய தூய திருத்துவ பேராலயத்தில் புத்தாண்டு முழு இரவு ஜபம் என்கிற ஒரு ஜபமானது அந்த இரவு 26ஆம் தேதி இரவு 9 மணி முதல் 4 மணி வரையிலும் நடைபெறுகின்றது. இந்த ஜபத்திலே பங்கு பெற விரும்புகிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்மிடத்திலே குடும்ப தின தியானம் என்று சொல்கிற ஒரு புத்தகம் நம்மிடத்தில் இருக்கிறது. குடும்ப தின தியானம் என்கின்ற புத்தகம் நம்மிடத்தில் இருக்கிறது. நம்முடைய திருமடலத்தினுடைய வாலிப ஐக்கிய சங்கத்தின் மூலமாக நமக்கு தரப்படுகின்ற ஒரு புத்தகம். இதனுடைய விலை 150 ரூபாய் மாத்திரமே. நம்முடைய குடும்ப ஜபங்களிலே, நம்முடைய தனி தியானங்களிலே இதை பயன்படுத்தும்படியாக நல்ல ஒரு புத்தகம். அருமையான திருச்சபையின் பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக வாலிபர்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க சொன்ன வாங்கி கொடுக்கலாம். சிறியவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் வேதத்தை வாசிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய வீடுகளில் இருப்பாங்க சொன்னால் இந்த புத்தகத்தை அவங்களுக்கு கொடுத்து தினந்தோறும் வேத பகுதியும் இதை வாசித்து ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவரோடு ஜபிப்பதற்கு நல்லதொரு ஏற்ற புத்தகமாகவே உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் இந்த குடும்ப தின தியான புத்தகத்தை நீங்கள் சபை உடையிலே 150 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கிக் கொள்ள உங்களை வேந்த கோடு கூட ஞாபகப்படுத்துகின்றேன். ஏழைகளுக்கு உணவு வழங்குகின்ற திட்டமானது நம்மிடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் 200 பேருக்கு நாம் ஏழை மக்கள் வீதியோரங்களில் இருக்கிற மக்களுக்கு ஆகாரங்களை கொடுக்கிறோம். அன்னுடைய கிருபை திறமையான பிள்ளைகளை தாங்கும்படியாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இதற்காக கடந்த வாரத்திலே கவர் மூலமாக ஒரு குடும்பத்தினர் 3500 ரூபாய் வைத்திருக்கிறார்கள். அவருடைய ஆண்டுடைய நாமத்தில் அதை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தலைகளை தாழ்த்தி இந்த அருமையான நாளிலும் கூட
பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிறீங்கள் அன்பின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கையை தந்த உடைய பிள்ளைகள் யார் என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீர் அதை அறிந்திருக்கிறேன். அவருடைய உள்ளங்களிலே ஒரு ஏவுதலை கொடுத்து இது போன்ற காரியங்களை செய்யும்படியாய் உடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர், அவர்களை தூண்டினீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை செய்வதற்கு உடைய பிள்ளைகளுக்கு பலம் கொடுத்து கிருபைகளை கொடுத்து ஆண்டவருக்கு நன்றியப்பா. ஆண்டவருடைய கிருபையினால உடைய பிள்ளைகள் எதற்காக கொடுத்தார்கள் என்பது என்ன எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் தாமே உடைய வேண்டுதல்கள் அவருடைய தேவைகள் விருப்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அப்படி நீர் தயவாய் உடைய பிள்ளைகளுக்காக செய்து கொடுக்க வேண்டும். உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியான சுகமான வாழ்வையும் ஆண்டவர் கற்றிடும். ஆண்டவரின் குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தின் வழியிலே நடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்கிறார்கள். துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகளை தயவாக விலக்கி நீர் பாதுகாத்து சொல்லுங்க. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே வெளிச்சம் பிரகாசிக்கும். உம்முடைய வெளிச்சம் எண்ணானும் அவர்கள் இல்லத்திலிருந்து இருளை எல்லாம் அகற்றி ஆண்டுடைய கிருபையில் உடைய பிள்ளைகளை நாளும் மேலோக்குவதற்கு எங்கள் ஆண்டவர் உதவி செய்கிறார். இதுபோலவே ஆற்றில் பூ வைப்பதற்காக உதவி செய்த குடும்பங்கள் அவருடைய எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களையும் அவருடைய தேவைகளை சந்திங்க. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் இந்த குடும்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறாங்க. தெய்வ நாம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரை ஆலயத்தின் பல காரியங்களுக்காக உழைத்து ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இது ஆசீர்வதிப்பீராக. மேலான கிருபிகளை காண உதவி செய்ய ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே. பிள்ளைகளை நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் வருகின்ற பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்திலே பெண்கள் ஞாயிறாக ஆசரிக்கின்றார்கள். அதற்கு முன்பதாக பெண்கள் சங்கத்தின் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியர்களுக்காக தேங்காய் மிட்டாய், கேக், லட்டு, ரவா லட்டு, வடை, முந்திரி கொத்து, விவிக்கம், பணியாரம், அச்சுமுறுக்கு இவைகளை ஆலயத்தின் முன்பதாக வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் முடிந்த பிற்பாடு நீங்கள் அதை வாங்கி சென்று ஆண்டவருடைய நாமத்தை அவள் பெண்களை கேசகத்தின் மூலமாக செய்யப்பட்ட ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து இதற்காக உழைத்த ஜபித்த இதற்காக காரியங்களை செய்து நடப்பித்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆண்டவரே கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. வாங்கிச் செல்லுங்கள். போகும்போது என்ன செய்யுங்க, தெளிவாக வாங்கிச் செல்லுங்கள். இடைப்பட்ட நேரத்தில் நான் இந்த விவிக்கம் வந்து எனக்கு ஒரு தங்க ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, போகும்போது ரொம்ப ரொம்ப இனிப்பும் இல்லை, நல்ல நட்ஸ்லாம் போட்டு நிறைய வச்சுருந்தாங்க. அதனால் போகும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, அதை நீங்கள் வாங்கிக்கொண்டு இருக்கிறவைகளை நீங்கள் வாங்கி கொண்டு செல்ல ஊழியத்தை ஆதரிக்க உங்களை மீண்டோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய திருச்சபையினுடைய அறுப்பின் பண்டிகை நமக்கு வருகின்ற நாட்களிலே பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் நடைபெறிருக்கிறது. ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் அதற்காக நீங்கள் ஆயத்தமாக உங்களை மீண்டோடு கேட்டுக்கொள்கிறேன். அறுவடையின் நாள் என்று சொல்லும்போது நாம் எப்பொழுதும் வருகை நாளை என்ன செய்ய வேண்டும், பண்டிகை என்பது எப்பொழுது நம்மை ஒரு வெறுமனையாக அந்த நாளின் மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல நாம் எப்பொழுதும் நிரந்தரமான மகிழ்ச்சிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் என்பதினாலே அந்த அறுப்பின் பண்டிகை நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் இந்த உலகத்தை அறுவடை செய்கிறார், நமக்கு நியாயத்திற்கப் போகிறார் என்பதை நினைப்பூட்டுகின்ற ஒரு பண்டிகை. நாம் அந்த களங்களிலே சேர்க்கப்படுகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், மாற்றப்பட வேண்டும். நாம் அதை கரெக்டாக அறுப்பின் பண்டிகை கொண்டாடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியானபடி அறுப்பின் பண்டிகை எப்போ தான் வருவோம், அந்த மாதம் பிப்ரவரி மாதம் தான் நம்ம எல்லாருமே அறுக்கக்கூடிய நாட்கள். சரியா, மற்ற ஒருவேளை மற்ற காலங்களில் சிலர் கொண்டாடுவாங்க, அப்போ அறுப்புக்கும் நம்ம அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. பொதுவாக இப்பொழுதுதான் என்ன செய்வோம், அந்த நாட்களில் கொண்டாடும். எனக்கு அந்த எங்களுடைய வயல்களில் பருவம் பண்ணி கொண்டு இருக்கிறது தெரியும்,
இலேப்போ அறுவடைக்கு வரணும்னா கரெக்ட்டா பிப்ரவரி மாதம் என்ன செய்யும் ஐப்பசி மாதத்துல நட்டு விட்டோம்னா அந்த பிப்ரவரி மாதத்துல என்ன செய்யும் அறுவடைக்கு அது ஆயத்தமாகிறது. ஆக அறுவடை பண்டிகையை நாம் உற்சாகத்தோடு ஆசரிக்க வேண்டும். நம்மிடத்துல அதற்கென்று கவர்கள் கொடுக்கப்படுகின்ற போது பைகள் கொடுக்கப்படுகின்ற போது கடந்த காலங்களில் ஆண்டவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தவைகளில் இருந்து ஒரு பகுதியை ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதனை நாம் எடுத்து வைத்து ஆண்டவரே நீ சேர்க்க போகிற அந்த களஞ்சியத்தில் இந்த பொருள் எப்படி சேர்க்கப்பட போகிறதோ எப்படி இப்படி சமூகத்திற்கு செல்கிறதோ அதே போலவே என்னையும் என் குடும்பத்தையும் உம்மோடு என்ன செய்து கொள்ளும், என்னையும் உடைய குடும்பத்தையும் இந்த உலகத்தின் முடிவிலே அறுவடை நாளிலே என்னையும் என் குடும்பத்தையும் சேர்த்தருளும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு கூட என்ன செய்யுங்க, அந்த அதில் நீங்கள் வந்து படையுங்கள். கடந்த நாட்களை உற்சாகமாக நீங்கள் கொடுத்தீர்கள். ஆண்டவர் மகிமைப்படுகிறார். நம்ம கொடுக்கறதுனால நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்ய முடிகின்றது, தாராளமாக செய்வதற்கு நாம் கடன் காலங்களிலே ஷெட் போடுவதற்கு பின்புதாக அந்த ரூம்ஸ்லாம் கேட்டுவதற்கு நமக்கு அதை என்ன செய்கிறது உதவியாக இருந்து நம்முடைய பாஸ்டினுடைய பேலன்ஸ் தக்க வைத்து கொள்வதற்கு அது என்ன செய்கிறது உதவியாக இருக்கிறது. ஆண்டவருக்கு பெரிய சித்தமானால் வரும் காலத்திலே நாம் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். அதுபோலவே நம்முடைய அந்த பழி குறுமனையும் அந்த இடத்துல கிடக்கும்போது பரிதாபமாக என்ன செய்திருக்கிறது, அதையும் நம்ம அதுக்கு நீங்கள் நிறைய ஜோப் பண்ணணும். நம்ம தான் என்ன செய்யணும், ஜோப் பண்ணணும். நான் அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது வரும்போது கடவுளே சீக்கிரமாக இது என்ன செய்யுங்க கட்டப்படுறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறது வழக்கம். ஆக அருமையான பிள்ளைகளாக நீங்கள் எல்லாரும் ஜெபிங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சீக்கிரமாக என்ன செய்வார் உதவி செய்வார். பள்ளிக்கூடத்திற்காக நீங்கள் ஜெபிங்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஒரு ஆர்டிஓ விசாரணை, அந்த விசாரணை வரப்போகிற காலங்களிலே நமக்கு இன்னும் நமக்கு இந்த தகவல் தெரிவிக்க முடியவில்லை. வரும்போது நம்ம போக வேண்டும், போய் நமக்குரிய காரியங்களை நம்ம சொல்ல வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மனுஷனுடைய கண்களிலே அதிகாரிகளுடைய கண்களிலே ஆண்டவர் தயவு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஜெபிங்கள். அதன் மூலமாக ஏராளமான பிள்ளைகள் ஏழை மக்கள் எளிய மக்கள் பலன் பெறப் போகிறார்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கடந்த நாட்களிலும் பள்ளி குழந்தைகளுக்கு உங்கள் சார்பாக நம்முடைய திருச்சபையின் மூலமாக நீங்கள் ஏழை மக்களுக்கு கிறிஸ்துமஸ் காலங்களிலே கொடுத்த அந்த நன்கொடையிலிருந்து அங்கு உள்ள பிள்ளைகள் அனைவரும் கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அங்கு வந்திருந்த பிள்ளைகள் பெற்றோர்களாம் பார்க்கும்போது கஷ்டப்பட்ட பிள்ளைகள் தான், கஷ்டப்பட்டவங்க தான், கஷ்டப்பட்ட பெற்றோர்கள். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நீங்கள் கொடுத்தவைகள் சரியான இடத்துக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்குள்ளே இருந்துச்சு. ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம உதவி செய்து கொண்டிருக்கிற உதவிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை நம்ம கூட இருந்து வழிநடத்துவதாக. அருமை பண்டிகை 4ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 6:30 நம்முடைய காது கேளாத வாய் பேச முடியாத பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சி என்ன செய்யும், கடந்த வருஷத்திலே நம்ம பார்வை குறைந்த பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சி நமக்கு நடைபெற்றது. இந்த வருஷத்தில் அவங்களுக்கும் ஒரு மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட்டிவான செய்யும், அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். சார் நமக்கும் அவங்களை ஆதரித்த மாதிரி என்ன செய்யும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ஆகவே காது கேளாத வாய் பேச முடியாத பிள்ளைகள் நம்மிடத்தில் வந்து சில கலை நிகழ்ச்சிகளை நம்மிடத்தில் நடத்தி தரும்படியாக அவர்கள் வருவார்கள். அடுத்த நாளில் பண்டிகை நாள் 4ஆம் தேதியிலே நம்முடைய ஐக்கிய சங்கங்கள் நீங்கள் என்ன செய்யணும், நம்முடைய ஐக்கிய சங்கத்தின் மூலமாக நிறைய நம்ம நல்ல கலை நிகழ்ச்சிகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய கிருபையை மக்கள் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய தாளங்களை. ஆகவே அதற்காகவும் நீங்கள் இப்பொழுதே ஆயத்தமாகிக் கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து இந்த காலங்களில் பண்டிகை காலங்கள் அதை தொடர்ந்து வருகின்ற லெந்து காலங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சீக்கிரம் ஒருவேளை இந்த வருஷத்தை சீக்கிரமாக லெந்து காலங்கள் என்ன செய்கின்றது வருகிறதாக இருக்கிறது. ஆகவே அந்த காலங்களில் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் ஜபத்தோடு காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. அதுபோல நம்முடைய தேவைகள் ஒருவேளை அது கேக் போடுவதற்காக சொன்ன போது அதே குடும்பத்தினர் நீங்கள் வந்து மிகுந்த உற்சாகமாக நீங்கள் கொடுத்தீர்கள், மிகுந்த உற்சாகமாக நீங்கள் எல்லோரும் கொடுத்தீர்கள். நாம் அதை நம்ம அழகு அழகுபடுத்தி போடுவதற்கு
ஆலயத்தினுடைய ஒரு கேம்பஸ் ஒரு நன்றாக இருப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கார், உதவி செய்திருக்கிறார். இந்த புறம் போகும்போது ஒரு சின்ன படி மாதிரி என்ன செய்யும் இருக்கும், சரியா? அது ஏன்னா போலீஸாருடைய ஆலோசனையின்படி இருந்து போறவங்க அந்த பக்கம் டிராபிக் அதிகமா என்ன செய்கிறது, அது பக்கம் அதிகமான டிராபிக் இருக்கு. போலீஸாருடைய ஆலோசனையின்படி இந்த பக்கம் போகும்போது ஒருவேளை ஏதாவது அசௌகரியமான நிகழ்வுகள் எதுவும் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் நமக்கு சில ஆலோசனைகளை இங்கே வந்தபோது இந்த கேமராவை பார்க்க வந்தபோது இதை செய்யுங்கள் என்று சொல்லி நம்மிடத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அதை நம்ம என்ன செய்திருக்கிறோம், அதை நம்ம அமைத்திருக்கிறோம். ஸோ ஆண்டவருடைய கிருபையினாலே அவைகள் அமைப்பதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஜெபித்தீர்கள், உதவி செய்தீர்கள். ஆண்டவர் தொடர்ந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்படி நான் கடந்த நாட்களில் சொன்னது போல ஒரு டிஜிட்டல் மிக்சர் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம வாங்க வேண்டும். அதற்காக நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் வருகின்ற இந்த இந்த வாரத்திலே நமக்கு கிடைக்கும்படியாக நம்ம ஆர்டர் செய்திருக்கிறோம். நீங்கள் உற்சாகமாக கொடுங்க. என்கிட்ட கொஞ்சம் பேர் கொடுத்துருந்தாங்க. உங்களுடைய பெயர்கள் எல்லாம் உங்களுடைய பணங்கள் எல்லாம் அந்த நாட்களிலே பயன்படுத்தப்பட்டு நிச்சயமாக அது பயன்படுத்தப்படும் இல்லையா. ஒரு டிஜிட்டல் மிக்சர், அது மாதிரி இன் இயர் மானிட்டர் அப்படின்னு சொல்கிற ஒன்று வாங்குவதற்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லையா. இந்த மானிட்டர் இந்த பக்கம் இருக்கிறது, இன் இயர் மானிட்டர் தான் நான் காத்துக்குள்ள என்ன செய்யும் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கு. இந்த மானிட்டரை பற்றி எனக்கு என்ன செய்யாது கவலை இருக்காது இல்லையா. அது கேட்டுக்கொண்டு என்ன செய்யும் சில நேரம் இது கூட்டுறதுனால சவுண்ட் என்ன செய்யும் ஊழல் இடுவதற்கு வாய்ப்பு. நம்ம இன் இயர் மானிட்டர் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு என்ன செய்யும், சிலர் நமக்கு அந்த ஆலோசனை கொடுத்தார்கள், ஐயா அதை வைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சிலர் ஆலோசனை கொடுத்தார்கள். ஒருவேளை அதை வாங்கிக் கொள்வதற்கு நமக்கு அது வசதியாக இருக்கு இல்லையா. ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் அந்தந்த தேவைகளை நமக்கு அந்த தின காலங்களில் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. இப்பொழுது ஞாயிறு பாடசாலை பிள்ளைகள் ஒவ்வொரு வாரத்தோறும் திருவசனங்களை படித்து அவர்கள் ஒப்புவிப்பது ஒரு நாள் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஞாயிறு பாடசாலை வகுப்பு இல்லை, திருவசனத்தை படித்து ஒப்புவித்த அதை மனப்பாடமாக சொன்னார் நேர பிள்ளைகளுக்கு நாம் பரிசு வழங்க போகிறோம். ஞாயிறு பாடசாலை திருவசன ஊழியத்தை வாரந்தோறும் சொன்ன பிள்ளைகளுக்கான பரிசுகள் 54 வசனங்கள், அதாவது 53 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சட்ட வாக்கியத்தை சொன்ன பிள்ளைகள் அபினேஷ், அஜீஷ், கிறிஸ்டினா ஜாய், ஹானா ஜாய், ஜோனா ஜாய், ஸ்டெஃபானியா ஆனிஸ், ஸ்டீவ் ஆன்சன், 40 முதல் 50 வாரங்கள் காட்சன், 30 முதல் 39 வாரங்கள் ஷெப்னா ஏஞ்சலின், 20 முதல் 29 வாரங்கள் செமுவே, 10 வாரத்துக்கும் மேலாக சொன்ன பிள்ளைகள் மோசஸ், ஜோ, மோசஸ், தர்ஷன், பிள்ளைகளைப் போலவே ஒரு நாள் பள்ளி ஆசிரியர்களும் சொல்லியிருக்காங்க, அவங்களையும் வாழ்த்துகிறோம் அவர்களுக்கான பரிசுகள். ஆக்ஸ்லின் நீல் சாம்வெல், மிஸ்ஸஸ் ஆக்ஸ்லின், மிஸ்ஸஸ் ஜானட் வினோத், மிஸ்ஸஸ் ஜீன் ஜேக்கப்,
Mrs. Zerani Lariston. Mrs. Martina Wilson. Mrs. Merlin Sam. Mrs. Cheryl Joshua. வாரந்தோறும் பிள்ளைகளை வசனத்தை சொல்வதற்கு பெற்றோராகிய நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். சண்டே ஸ்கூலுக்கு வர நிறைய பிள்ளைங்க வந்து ஆரம்பிக்கும் போது சொல்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் மூன்று வாரத்துக்கு பிறகு யாருமே கிட்டவே வரமாட்டேங்க. கொஞ்சம் பெற்றோரும் ஊக்குவீங்க, ஆசிரியர்களும் ஊக்குவீங்க, பிள்ளைகள் வாரந்தோறும் வசனத்தை படிப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சி எடுப்போம். நன்றி. தேங்க்யூ. அருமையாக ஆண்டுடைய வார்த்தைகளை சொன்ன அந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே சுழந்த பிள்ளைகளை வேத வசனங்களினால் நிறைந்திருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. மறுபடியுமாக தேவ நாம மகிமைக்காக யாவரும் எழுந்து நின்று வேத வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக 209வது பாடலை நாம் பாடுவோம். இதங்கள் கீர்த்தனைகள்ல 209வது பாடல், ஆ சகோதரர் ஒன்றாய் என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். Oh.
வழியாக அவரை நான் நோக்கி பார்த்தேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தி தருவராக.
எரேமியா ஆண்டிருக்க தரிசனத்தின் புத்தகத்திலே ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படியாக சொல்கிறது, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாக குணமாக்குகிறார்கள். அருமையானவர்களே, சமாதானம் என்பது இன்றைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அலல் நாம் பல வேளைகளில் நாம் சமாதானம் இருப்பது போல் நம்மை வெளி உலகத்திற்கு நாம் காட்டிக்கொள்கின்றோம். இறைமை எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலும் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தையின் காயங்களை மேற்பூச்சாக குணமாக்குகிறார்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. எரேமியா பனிரெண்டாவது அதிகாரத்தில் எரேமியா பனிரெண்டாவது அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கின்ற போது எரேமியா பனிரெண்டு பனிரெண்டு இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் ஒரு முறை தொடங்கி தேசத்தின் மறுமுறை மட்டும் பட்சித்துக் கொண்டிருக்கும், மாம்சத்தாமாகிய ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையர்களே, இந்த வார்த்தை சொன்னதின்படி மாம்சமான ஒரு மனிதனும் கூட இன்றைக்கு சமாதானம் இல்லாத ஒரு காலத்துக்குள்ள நம்ம என்ன செய்திருக்கிறோம், மாம்சமாகிய வந்த மனிதர்கள் எல்லோருடைய இருதயத்திலும் ஒரு வாஞ்சை நமக்குள் இருக்கிறது, சமாதானம் தரப்பட வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற சில காரியங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் சமாதானம் வரும் என்பதையும் வேதம் சொல்கிறது. ஒருவேளை தனி மனிதனுடைய வாழ்விலே நிறைய சமாதான குறைச்சலான காரியங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற சமாதான குறைச்சல்களினால பாதிக்கப்படுகிற ஏராளமான மக்கள் உடல்நிலைகளை பாதிக்கப்படுகிறார்கள், உள்ளத்திலே பாதிக்கப்படுகிறார்கள், மன அழுத்தங்களினாலே நிறையப்படுகிறார்கள். இப்படி தனி மனிதனுடைய வாழ்வில் இல்லையா போராட்டங்கள், மனிதனுடைய எதிர்பார்ப்புகள், மனிதன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மனுஷனிடத்திலே தன்னோடு இருக்கிற மனிதன் தன்னை சுற்றி உள்ள மனிதன் இடத்திலே சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது அந்த மனிதனை அந்த மனிதனோடு கூட அவன் சமாதானம் இல்லாதவனாக அவன் காணப்படுகிறான். எங்கு பார்த்தாலும் சமாதானம் அற்ற ஒரு சூழ்நிலைகள் நிலவிக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய எதிர்பார்ப்புகள்னாலே அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாததினாலே பல வேளைகளில் மனிதனுக்குள்ளே கோபங்களும் எரிச்சல்களும் வேதனைகளும் வன்மங்களும் பகைகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நாம் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பின்படி ஒரு மனிதன் நடக்காததினால நம்முடைய எதிர்பார்ப்புகள் குறைக்கப்பட்டு விட்டால் இல்லையா நம்ம நிறைய நேரத்தில் பிரச்சனை இருந்து நம்ம மற்றவங்க சில காரியங்கள் எதிர்பார்க்கிறோம், ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டோம், நாம் அவர் எதிர்பார்க்கிற மாதிரி நாம் செய்கிறோமா என்பதை நாம் ஒரு நாளில் சிந்தி பார்க்கிறது இல்லை. ஆனால் மற்றவர்களிடத்தில் மட்டும்தான் நாம் பல காரியங்களை என்ன செய்துகின்றோம், எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, ஸோ இந்த நாட்களிலே மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஈக்வாலிட்டிக்காக, சம அந்தஸ்துக்காக, ஈக்வாலிட்டி சம அந்தஸ்து ரைட்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ் ஒரு விலை சம உரிமைகள் இன்னும் சமாதானத்திற்காக உலகம் முழுவதும் போராட்டங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது. ஹோல் வேர்ல்ட் இஸ் ஸ்க்ரீமிங் ஃபார் ஈக்வாலிட்டி ரைட்ஸ் அண்ட் பீஸ். உலகம் முழுவதும் ஈக்வாலிட்டிக்காக உரிமைகளுக்காக சமாதானத்துக்காக எங்கோ ஒரு இடங்களில் குரல் கொடுத்து கொண்டிருக்கு. எல்லா இடங்களிலும் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், மரண ஊலங்கள், அநேகர் அகதிகளாக்கப்படுகின்ற நிலைகள், சொந்த நாடுகளிலே அகதிகளாக்க விடுகிறார்கள் இல்லையா, சொந்த இடங்களிலே உரிமைகள் அவர்களுக்கு சம அந்தஸ்துகள் வழங்கப்படவில்லை, சம உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்கல,
இதனால சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஏராளமான மக்கள். ஆனா நம்ம நேரத்துல சில நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம், சமாதானம் உள்ளவர்கள் போல உலகத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்ம சமாதானத்தை உள்ளவர்கள் போல நம்ம பாசாங்கு பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லையா. சமாதானம் உள்ளவர்கள் போல நம்ம மாயமான தோற்றங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மாயமான ஒரு தோற்றத்தை அல்லது சமாதானத்தை விரும்புகிறவங்க மாதிரி மற்ற முன்பதாக நடித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. நான் ரொம்ப சமாதானத்தை விரும்புகிற மாதிரியும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். இயல்பாக மனிதனுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு மனிதன் இப்படி சொல்கிறார். ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து இப்படி சொல்றார், வி ஆஸ் அ ஹியூமன் வி லவ் கம்ப்ளைனிங், வி லவ் கேஆஸ், வி லவ் காசிப் அபவுட் திங்ஸ். வேலை இன்னைக்கு மற்றவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றத ரொம்ப அதிகமா என்ன செய்யறோம், மனிதர்களாகி நாம் இன்னைக்கு நேசிக்கிறோம். மற்றவங்க அவங்க இப்படி செய்துட்டாங்க, இவங்க இப்படி செய்துட்டாங்க, அவர் இப்படி நடந்துக்கிட்டார், அவர் இப்படி பேசிட்டார், அவர் இப்படி செய்துட்டார் என்று சொல்லி மற்றவங்க மேல கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட்ஸ் வந்து என்ன செய்தேன், அவர் இப்படி செய்துட்டார், என் கூட இருந்த என் கணவர் இப்படி செய்துட்டார், என் பிள்ளைகள் இப்படி செய்துட்டார், என்னுடைய சபையார் இப்படி செய்துட்டார், என்னுடைய போதகர் இப்படி செய்துட்டார், அவர் இப்படி செய்துட்டார் என்று சொல்லி இந்த கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட்ஸ் வந்து என்ன செய்தார். எல்லா மனிதர்களுக்குள்ளே இது மேலோங்கி கொண்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பொதுவாக மனிதர்கள் ஒரு கேஆஸ தான் விரும்புகிறார்கள், ஒரு குழப்பமான சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிறதை தான் என்ன செய்கிறார்கள் எல்லா மனிதர்களுமே விருப்பமுட்டு இருக்கிறார்கள். ஆகதான் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, என்னுடைய மக்களுக்கு அப்படியே சொல்றார், என் ஜனங்களோ அறிவில்லாமல் சமாதானம் இல்லாமல் சமாதானத்துக்குரிய வழிகளை அறியாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்றார். அப்படிதான் சொல்றார் வேதத்துல, என் ஜனங்களோ அறிவில்லாமல் சமாதானம் என்ன இல்லாமல் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, சமாதானத்துக்குரிய வழியும் என்ன செய்ய மாட்டேங்க அவங்களுக்கு, சமாதானத்துக்குரிய வழிகளையும் என் பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது, சமாதானத்துக்குரிய வழிகளை நான் அவங்களுக்கு போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஆனாலும் அவைகளை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்களே, அதை இப்படி நடக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்றேன். அருமையானவர்களே, சோ நோ ஒன் வான்ட் பீஸ் தி டாமினன் ஆகான். நிறைய பேர் உள்ளத்தின் ஆழத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாகவே சமாதானத்தை என்ன செய்யறதில்லை. இன்னைக்கு ஒருவேளை அது சமுதாயம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டாலும் இல்லை, அது அரசியல் என்று சொல்லி எடுத்துக்கொண்டாலும், அது மதம் சார்ந்த காரியங்கள் என்று சொன்னாலும், பொலிட்டிக்கலோ சோசியலோ ரிலிஜியனோ எதுவாக இருந்தாலும், இன்னைக்கு எல்லாமே வேஷம் போடுகிற நிகழ்ச்சி தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது. சமுதாயமாக இருக்குன்னு சொன்னால் நமக்குன்னு ஒரு சாமி கும்பிட்ற இடத்தை உண்டாக்குற மாதிரி, இதுவரைக்கும் ஒன்றுமே இல்லாத மாதிரி, இந்தியா முழுவதும் அப்படி ஒரு தலைமே இல்லாதது மாதிரி, இவங்க ஏதோ பொதுவாக புதிதாக உருவாக்கி விட்டார்கள் என்று சொல்லி, அன்னைக்கு இந்தியா முழுவதும் விடுமுறை நாள் எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி ஓடு சொல்லி ஒரு ஒரு போலியான ஒரு பிம்பத்தை என்ன செய்கிறது மக்கள் மத்தியில். இயல்பாக மக்கள் இன்னொரு மனிதனோடு சமாதானமாக வாழ்வதே அவர்கள் என்ன செய்வதில்லை, இயல்பாக அப்படி உள்ளத்தின் ஆழத்துல அந்த எண்ணம் இல்லை. எல்லாரும் கடவுள் நம்பிக்கையை வரணும், எல்லாரும் கடவுள் கூட வரணுங்கிற எண்ணத்தோடு அவங்க செய்யல, தங்கள் அதில ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து என்ன செய்கிறார்கள். இதிலே மனிதர்களுக்குள்ளே தங்களை சமாதானத்தை விரும்புகிறவர்கள் போல நடித்து என்ன செய்கிறார்கள், நடித்து காண்பித்து நாங்கள் இந்த தேசத்துல சமாதானத்தை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு போலியான ஒரு பிக்சரை இந்த தேசத்திற்கு என்ன செய்ய நினைக்கிறாங்க, ஒரு ஹீரோவை கிரியேட் பண்ணி ஒரு ஹீரோ வர்ஷிப்பை உருவாக்குற மாதிரி. ஸோ இவர் இல்லட்டா நமக்கு என்ன செய்தில்லை, நமக்கு வழிபடுறதுக்கு கோயிலே இல்லை அப்படின்னு ஆயிரும் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, இந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கிற மாயம் இல்லையா. ஸோ இது சமுதாய ரீதியாகவும் மத ரீதியாகவும் என்ன செய்கிறது, இந்த ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத இந்த காரியங்கள் அரசியல் ரீதியாகவும் அதுதான் இல்லையா. எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அரசியல்வாதிகளுமே நாங்கள் வந்தால் அதை சரியாக்கி விடுவோம், இதை சரியாக்கி விடுவோம் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் உழுந்து இருந்து கொண்டே இருக்கும், மனிதர்களை எப்பொழுது பிரித்து ஆழ வேண்டும், ரெண்டு பேரும் பிரிந்திருக்கும் போது மட்டும்தான் அரசியல் சூழ்ச்சி என்ன செய்யும் அப்பமா இல்லையா. அரசியல் விவியூகம் என்ன சொன்னால் பிரித்து ஆழ வேண்டும். ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் மேடையில் பேசும்போதெல்லாம் எப்படி பேசுவாங்க, நாங்கள் எல்லா மனிதருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம், எல்லாருக்கும் சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளான வழியில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா
ஒரு அப்ளிகேஷனுக்காக போறீங்கன்னா நீ யாரு, நீ எந்த ஊரை சார்ந்தவன், நீ எந்த கட்சியை சேர்ந்தவன். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ போன பிற்பாடு அந்த பிரிவினை தான் அவங்களுக்கு என்ன செய்கிறது. ஆக இது மாதிரி டீப்பாக ஒருத்தரும் என்ன செய்கிறது இல்லை. ஏன் இந்த சமாதான குறைச்சல்னா உள்ளான மனதில் யாரும் சமாதானத்தை இன்னைக்கு இல்லை இருக்கிறதே அப்படி விரும்புகிறத சொல்லி பார்க்க. தட் இஸ் நோ பீஸ் ஆன் ஹியர் பிகாஸ் தட் இஸ் நோ பீஸ் வித் இன் அவர் ஹார்ட். ஏன் உலகத்தில் சமாதானம் இல்லை? ஏன்னா நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இது இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் எது எதனால நிரம்பி இருக்கிறதோ அதுதான் என்ன செய்யும், வெளிப்படும். எது சமாதானமாக இருந்தோம்னு சொன்னால் சமாதானத்தை என்ன செய்வோம், இருதயத்தின் நிறைவு வாய் பேசுமா இல்லையா? இருதயத்துக்குள்ள நம்ம இருதயத்துக்குள்ள சமாதானமாக இருந்தோம்னு சொன்னால் சமாதானம் உள்ளிருந்து என்ன செய்யும், சமாதானமான வார்த்தைகள் வரும், சமாதானத்தை விரும்புகின்ற நடக்கைகள் நம்மிடத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனால் உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லாத படிக்கு அது என்ன செய்ய முடியாது. ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கிட்டையும் என்ன செய்யாது, சமாதானம் கிடையாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா நிறைய பேர் என்ன செய்கிறார், அவர் வாழ்ந்த காலங்களிலே இந்த பரிசேயர்கள் வேத பாரகர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாயமான ஒரு தோற்றத்தை என்ன செய்தார்கள், அவங்க எல்லாம் சமாதானமாக இருக்கிறது போலவும் இல்லையா, சமாதானம் இருக்கிறது போலவும் மற்றவர்கள் எல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது போலவும் ஒரு மாயமான ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள். அதனால தான் அவங்கள பார்த்த இயேசு சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு சொன்னார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெளியில் ஒரு மாயமாதமான ஒரு தோட்டத்தை உருவாக்குகிறீங்க, உள்ளக்கிலோ உங்களுக்குள்ள சமாதானத்துக்குரிய எண்ணமும் இல்லை, அதற்குரிய அறிகுறியும் இல்லை என்று சொல்லி என்ன செய்வது சொல்லுவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஸோ இந்த மாதிரி மாயமானங்கள் அதிகரிக்கிற ஒரு உலகத்தில் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறோம், நிறைய பேர் இன்னைக்கு நடிகர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனால் நடிகர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறது போல ஒரு பிம்பத்தையும் என்ன செய்கிறோம், இங்கே போனால் ஆமாங்கய்யா அப்படிங்கிறது, இந்த பக்கம் போனால் ஆமான்றது, இந்த பக்கம் போயிட்டு அவனை பார்த்து இவன் போல சொல்றது, இப்படி நடிகர்களாகித்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம இயல்பாக பீஸ் விரும்புகிறது இல்லை, ரெண்டு பேருக்கு இடையில சமாதானத்தை உண்டு பண்ணணும், சமாதானம் இருக்கணுங்கிறது விரும்புகிறது இல்லை. அதுல எப்படியாவது குளிர் காய வேண்டும், அதுல என்ன செய்ய வேண்டும், அதுல எப்படியாவது நாம குளிர் காய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதே தவிர நமக்குள்ள சமாதானமாக வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யல. ரெண்டு பேருக்கு நடுவில் பிரிவினை இருந்தால் அதுல நம்ம குளிர் காயலாம், அதுல நமக்கு எந்த ஏதோ ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் என்கிற எண்ணங்கள் மனிதனிடத்துல பெருகி கொண்டிருக்கிறேன். ஏன் இதயத்துக்குள்ள சமாதானம் இல்லை, ஏற்கனவே நம்முடைய ஹார்ட்ஸ் நம்முடைய இருதயம்லாம் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பரிமாறிக்கொள்வதில் மூடப்பட்டு இருக்கிறது, கேட்கறதிலோ ஏற்றுக்கொள்வதிலோ இல்லையா. ஏற்கனவே நமக்கு நாமே நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷன் ஒரு ஏரியாவுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க சொல்றத நம்ம என்ன செய்யறதே இல்லை, கேட்கறதே இல்லை, அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குமே அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு செவி சாய்ப்பதே கிடையாது. ஆக பீஸ் லெஸ் சொசைட்டிய அதில் தான் என்ன செய்யறோம், குடும்பங்களில் சமாதானம் இல்லை, தனிமனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, நிறைய பேர் இன்னைக்கு மன அழுத்தங்களினாலே பாதிக்கப்படுகிறார்கள். ஸோ தனிமது மனிதமோ மோதல்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது, அங்காகே காவல் நிலையங்கள் எல்லாம் அதிகமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதிகரித்து கொண்டிருக்கிறது. So our hearts are close to one another because we have hurt one another. ஏன் நம்முடைய இருதயம் அடைக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்துவதை தான் என்ன செய்து இருக்கிறோம், எப்படியாவது ஒரு வார்த்தையை சொல்லி காயப்படுத்துகிறவர்கள் இந்த இருதயத்துக்குள்ள அந்த சமாதானம் இல்லைன்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது, யாரையாவது ஒருத்தரை காயப்படுத்திக்கிட்டே என்ன செய்து இருப்பான். ஏன்னா அவங்க இருதயம் ஏற்கனவே க்ளோஸ் ஆயிடுச்சு. அருமையானே ஆகவே தான் ஆண்டவர் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி தருகிறார். When we are hurt by one another, there is no peace on yet. ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்தவில்லை என்று சொன்னால் இல்லையா, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியர் நிருபத்தில் சொல்ல, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் என்றால் நீங்க என்ன செய்து போயிருவீங்க, நீங்க அழிந்து போவீங்க. நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி கடித்து பட்சித்தோமானால் அப்படின்னு சொல்றார். கலவரம், வயலன்ஸ், வன்முறை, கான்ஃபிளிக்ட், வார், இந்த வார்த்தைகள் இப்போ அதிகமாக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எல்லா இடத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா. கடந்த நாட்டில் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கிற ஒரு சின்ன ஒரு வார் இல்லை,
அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கான்ஃபிளிக்ஸ் இந்த இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் நடைபெறுகிற கான்ஃபிளிக்ஸ், தினந்தோறும் நடைபெறுகிற வயலன்ஸ், தினந்தோறும் நடைபெறுகிற கலவரங்கள், இதையெல்லாம் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாம் எனக்கு என்ன செய்வதில்லை, மெனி எதை ஏன் அதுக்குரிய காரணம் என்னென்று சொல்லி அவர் சொன்னார், மெனி பீப்புள் வான்ஸ் ஒன் அதர்ஸ் வித்வுட் டேக்கிங் தட் ட்ரபிள். மற்றவங்க எதை வச்சிருக்கிறாங்களோ சில நேரத்தில் அது நமக்கு தேவைன்னு நினைக்கிறோம், அதை எடுத்துக்கிடணும்னு எனக்கு என்ன செய்கிறேன், மனம் நமக்கு இருக்கிற நல்ல சமாதானம் இல்லைன்னு சொன்னேன். சம் பீப்புள் ராங்லி பிலீவ் தட் தே ஆர் பெட்டர் தென் எவ்ரி ஒன் எல்ஸ். சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், மற்றவங்களை விட நம்ம தான் சிறந்தவர்கள்ங்கிற எண்ணம் நமக்குள்ள மேலோங்கி நிற்கும் போது அது சில நேரங்களில் சமாதானத்துக்கு என்ன செய்கிறது, குறைச்சலை உண்டாக்கிடுது. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நெட்லலாம் சோசியல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கமெண்ட்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ஞானி மாதிரி என்ன செய்வான், உலகமே தெரிஞ்ச மாதிரி என்ன ஒரு நாலு புஸ்தகத்தை வாசித்திருப்பான், எதையோ ஒன்று வாசித்துக்கிட்டு அதை எதையோ ஒன்று அதுதான் உலகம் என்று சொல்லி நினைத்து அவன் என்ன அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய நேரத்தில் என்ன செய்யும் முயற்சி பண்ணுகிறதை நம்ம அதை பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ என்ன வி ஆர் சுப்பீரியர், அது சரி சுப்பீரியர். நிறைய நேரத்தில் நாம தான் உயர்ந்தவர்கள், மற்றவங்க தான் தாழ்ந்தவர்கள்ங்கிற எண்ணம் அந்த ஸோ தே வாண்ட் டு சப்ஜிகேட் அதர்ஸ், அடுத்தவங்கள தனக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு மனிதர்களுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறதுனால சமாதான குறைவுகள் வருகிறது சொல்லி சொல்கிறார். பீப்புள் ஹேவிங் டிஃப்ரெண்ட் பிலீஃப், ஒருவேளை வெவ்வேறு நம்பிக்கைகள் நமக்குள்ளே இருக்கிறது. ஸோ வி வாண்ட்ஸ் டு இன்ஸ்டில் அவர் பிலீஃப் இன் அதர்ஸ், அடுத்தவங்களுக்குள்ளே இந்த நம்பிக்கையை திணிக்க நம்ம முயற்படும் போது சில நேரங்களில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லையா. செல்ஃபிஷ்னஸ் இன்னைக்கு சுயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன செய்கிறது, ஸோ மற்றவர்களை குற்றம் சொல்லும் மனப்பான்மை, மற்றவர்களிடம் வெறுப்பை உண்டு பண்ணுகிற மனப்பான்மை, மற்றவர்களிடத்தில் மற்றவர்களை காயப்படுத்துகிற மனப்பான்மை, இவையெல்லாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாததற்கு ஒன்றாக இருக்கு. நாம் பார்க்க துன்மார்க்கத்தனத்தை ஊக்குவிக்கின்ற ஒரு உலகத்திலே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துன்மார்க்கத்தனத்தை ஊக்குவிக்கிற ஒரு உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ கடந்த நாட்டில் ஐஏஎஸ் பணியில் இருந்து 2009 பேட்சில் வந்து செலக்ட் ஆகி உள்ளே வந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் பேர் வந்து சசிகாந்த் செந்தில். அவருடைய பேச்சில் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சசிகாந்த் செந்தில் வந்து மெட்ராஸ் சேர்ந்தவர், ரொம்ப சிம்பிளான பர்சன். அவருடைய பேச்சில் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள்லேயே என்னுடைய பேச்சில் சொல்லும்போது அவர் எதற்காக நான் இந்த பணியை நான் ராஜினாமா செய்து விடுகிறேன் சொன்னால், ஜனநாயகத்தை கொல்லுவதை நான் என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை. ஜனநாயகம் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆனால் ஜனநாயகத்தை கொல்ல வேண்டும் என்கிற சூழ்ச்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது, அரசியலில் விவியூகமாக மறைமுகமாக ஜனநாயகத்தை அழிக்கின்ற ஒரு சக்தி என்ன செய்து கொண்டிருக்கிறது, வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது மறைமுகமாக அதிகாரிகளாக எங்களுக்கு கட்டளையாக இது என்ன செய்கிறது வருகிறது. அதனாலே ஜனநாயகத்தை கொள்ளுகிற எந்த சக்திகளோடும் நான் கரம்போக்க விரும்பவில்லை. ஆகவே என்னுடைய மணியில் இருந்து நான் என்ன செய்து கொள்கிறேன், என்னை விடுவித்துக் கொள். ரொம்ப சின்னவர், ரொம்ப வயதில் ரொம்ப சின்னவர் தான் அவர், தன்னை விடுவித்துக் கொண்டேன், அது எந்த பணி தேவையில்லை, நான் ஜனங்களுக்கு வேறு விதத்தில் நான் செய்ய முடியும் சொல்லி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்னுடைய உள்ளத்திலே ஒரு நாளும் அதிகாரமும் வன்முறையும் சமுதாயத்தில் சமாதானத்தை என்ன செய்யாது. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தினாலேயோ அல்லது ஒரு மனுஷனை வன்முறையை தூண்டியோ சமாதானத்தை என்ன செய்ய முடியாது. ஒரு மனுஷனை பனிஷ் பண்ணிட்டாலும் சரியாக வந்துடுவானா, அந்த மீன் டைம் நான் எனக்கு ஒரு ஆறுதல் அவ்வளோதான். ஒருத்தர் பனிஷ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ஆறுதல் அவ்வளோதான். ஆனால் அந்த மனிதனுக்குள்ளே திருப்பம் என்ன செய்வதில்லை, அதிகாரமும் வன்முறையும் ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றங்களை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. அன்பும் பாசமும் மாத்திரமே சமுதாயத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதனாலே நான் அன்பையும் பாசத்தையும் மட்டுமே வைத்து இந்த சமுதாயம் மாற்றப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறவன் என்பதனாலே நான் அதிலிருந்து விடுபடுகிறேன். ரொம்ப ஹைலி ஒரு கிறிஸ்டியன் திங்கிங், ஆனால் நிறைய பேர்கிட்ட இந்த திங்கிங், சசிகாந்திட்ட இருந்த சிந்திங், அவர்கிட்ட இருந்த திங்கிங் வந்து இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள என்ன செய்யலை. நமக்குள்ள ஏன் அப்படி இன்னைக்கு நிறைய பேர் உள்ள வரல. அருமையானவங்களே, இந்த சமாதானத்தை நமக்கு
வேணும், இந்த சமாதானம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு மூன்று பகுதிகள் கொடுக்கப்படுது. இசைக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 37வது அதிகாரம் இன்னைக்கு நமக்கு பகுதியாக வேதாகம பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனம் உள்ள பகுதியிலும் நமக்கு இன்னைக்கு வேதாகம பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பிலிப்பியர் 4வது அதிகாரமும் நமக்கு இன்னைக்கு வேத பகுதியாக கொடுக்கப்பட்டது. முதல்ல இந்த வேத பகுதியில் இருந்து நம்ம சமாதானத்தை காக நம்ம ஒன்றுபடுதா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, எசேக்கியேல் 37வது அதிகாரம் 26-27 வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கையை செய்வேன், என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும். நான் என்ன செய்வேன்? சமாதான உடன்படிக்கை செய்வேன், என் வாசஸ்தலம் அவர்கள் இடத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா முதல்ல என்ன சொல்றாருன்னா, சேர்த்திடுங்கள். ஈஸியா நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த வசனத்துல வார்த்தையில எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் முழுவதுமாக நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 36-37 அதிகாரம் முழுவதும் வாசித்து பாத்தீங்கன்னா, கடவுளோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத என்ன செய்யறாரு, இறைவனோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலில் சமாதானம் இல்லை, இஸ்ரவேலில் என்ன செய்யல அந்த சமயத்தில், சமாதானம் இல்லை. இஸ்ரவேல் ஒரே 12 கோத்திரமாக இருந்த இஸ்ரவேல் சாலமோனுடைய நாட்களுக்கு பின்பதாக உங்களுடைய குமாரனாகிய ரெகோபியாமினுடைய நாட்களிலே இல்லையா, ரெகோபியாமினுடைய நாட்களிலே ரெண்டாக என்ன செய்து விட்டது, பிரிந்து விட்டது இல்லையா. கிறிஸ்தவுக்கு 9031 ஆண்டிலே சாம்ராஜ்யம் ரெண்டாக பிரிந்தது. எங்கே? வடக்கு சாம்ராஜ்யம் என்று சொல்லி 10 கோத்திரங்கள் வடக்கு பகுதியில் என்ன செய்து விட்டார்கள், அவர்களுக்கு தலைநகர் எது? வடக்கு கோத்திரத்துக்கு தலைநகர் எது? சமாரியா. வடக்கு கோத்திரத்துக்கு தலைநகர் சமாரியா. இங்கே எப்ராயில் இன்னும் பல கோத்திரத்து 10 கோத்திரத்துக்காரங்க அங்கே என்ன செய்தாங்க இருக்கிறாங்க. அவனுடைய முதல் ராஜா யாரு? வடக்கு பகுதிக்கு முதல் ராஜா யாரு? எரோபயாம். எரோபயாம் தான் முதல் ராஜா இல்லையா, எரோபயாம் தான் முதல் ராஜா. இந்த பகுதியில யூதா, யூதா கோத்திரமும் அவங்க கூட என்னது யாரு? பென்யமீன் கோத்திரம் இல்லையா. ரெண்டு கோத்திரமும் சேர்ந்து யூதா அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டாது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க வேதத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் புத்தகம் நாயகபதி புத்தகங்களை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்குள்ள எப்போது சண்டை இருந்து கொண்டே இருந்ததுன்னு சொல்லி போடுற. கிட்டத்தட்ட இவங்க பிரிந்திருந்த காலங்கள் 350 ஆண்டுகள். ரெண்டு சாம்ராஜ்யமாக இஸ்ரவேல் பிரிந்து கிடந்த காலங்கள் இத்தனை வருஷம், வட தேசம் 200 வருஷமும் கீழ் தென் தேசம் 350 நாள், கிட்டத்தட்ட 350 ஆண்டுகள் இவங்களுக்குள்ள என்ன செய்யல, சமாதானமே இல்லை. இவங்க ஒன்ன செய்தா இவங்க என்ன செய்வாங்க, ஒன்ன செய்வாங்க இல்லையா. ரெகோபியாம் மக்களை கூட்டிக் கொண்டு போய் எரோபியாமே தாக்குபடியாக போவார். அப்போ செமையா சொல்லுவார் தீர்க்கதரிசி இல்லையா, போக வேண்டாம், இப்ப என்ன செய்யாத, உன் சகோதரர்களோடு போராட்டம் பண்றதுக்கு நீ போகாதேன்னு சொல்லுவார். இப்படி எப்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு 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 பெரிய ஒரு கிரீவான்சஸ் என்ன செய்யுச்சு, ஒரு பெரிய ஒரு முரண்பாடான ஒரு ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு இன்கன்சிஸ்டன்ஸ் ரெண்டு பேருக்கு இடையில என்ன செய்யுச்சு, எப்போது இருந்ததை நாம பார்க்கிறோம். ஸோ அந்த சமயத்தில் தான் எசேக்கியேல் என்ன செய்கிறார்னா, இந்த வார்த்தைகளை என்ன செய்கிறார், இப்போ உங்களுக்குள்ள சமாதானமே இல்லை, நீங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானமா இல்லை, குடும்பங்களுக்குள்ள சமாதானமே இல்லை, கோத்திரங்களுக்குள்ள சமாதானமா இல்லை, என்ன செய்ய போறேன்னா, என் கூட நீங்க என்ன செய்யுங்க, நான் உங்க கூட வரப்போறேன், நீங்க என் கூட சேர்ந்து கொள்ளுங்கள், அப்பொழுது என்ன செய்ய உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன், நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், என் வாசஸ்தலம் அவரிடத்தில் என்ன செய்யும் இருக்கும். இப்போ முதல்ல 37வது அதிகாரம் முழுவதும் 36-37 என்ன செய்யற, சேர்ந்திடுங்கள். யாரோடு? யூனியன் வைக்கான், கடவுளோடு நீங்கள் சேர்ந்துருங்க, கடவுளுடைய ஆவியானவரோடு சேர்ந்து விடுங்கள். அப்பொழுதுதான் மனிதனுடைய உள்ளங்களில் இருக்கிற முரண்பாடான குணங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். மனிதர்கள் இயல்பாக நமக்குள்ளே நிறைய பாவ குணங்கள் நமக்குள்ளே என்ன செய்து விட்டது, பாவ குணங்கள் நம்மிடத்திலே
போட்டியும் பொறாமைகளும் பகையும் இதெல்லாம் என்ன செய்யுது, நமக்குள்ள இயல்பாகவே நமக்குள்ள என்ன செய்யுது, வந்து கொண்டே இருக்கிறது. இவைகள் அழிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், நான் உங்களோடு சேர வேண்டும், நீங்கள் என்னோடு என்ன செய்யணும், சேரணும்னு சொல்றாரு. எசேக்கியேல் 36:26 வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பேன். எசேக்கியேல் 36:26 நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா 36:26 சொல்றாரு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டிடுவேன் சொல்றாரு. உங்களுக்குள்ள இந்த பிரிவினை எல்லாம் நீக்கப்படும். இந்த ரெண்டு பேருக்குள்ள உள்ள பிரச்சனை நீங்க கடினமான இருதயத்தோடு என்ன செய்யுங்க, ரெண்டு பேரும் யூதா என்று சொல்லி இஸ்ரவேல் என்று சொல்லி கடினமான இருதயத்தோடு இருக்கிறீங்க, எப்போ நீங்க ஏன் கூட சேர்றீங்களோ அப்பவும் என்ன செய்ய, அப்பொழுது என்ன செய்ய, உங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை நான் என்ன செய்வேன். அதை தான் 37 பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு, 16 பாருங்கள், மனுபுத்திரனே நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது இந்த எழுது. ஒரு கோல்ல யூதா பென்யமீன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோ, இன்னொரு இடத்துல இன்னொரு கோலை எடுத்துக்கோ, அதுல இப்ராஹிம் அதை சேர்ந்த இன்னும் 9 கோத்திரத்தையும் எடுத்துக்கோ. இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வேன்னா, ரெண்டு பேருக்குள்ள பிரிவினை கலகம் உங்களுக்கு என்ன செய்யுது, உண்டா இருக்கிறது. இந்த கலகம் பிரிவினை நீங்கணும் அப்படின்னு சொன்னா நான் உங்க நடுவில் வரணும், என்ன அனுமதிங்கன்னு சொல்ற, என்ன என்ன செய்யுங்க, என்னை நீங்கள் உங்கள் நடுவிலே நீங்கள் அனுமதிப்பீர்களா என்றால் மாத்திரம் தான். இவங்க ஏன் பிரிஞ்சு போனாங்க, இவங்க பிரிந்து போனதுக்கு காரணம் என்னது, சாலமோனுடைய சில காரியங்கள், சாலமோன் கடைசி காலங்களிலே செய்த பாவங்கள், இதனாலே ஆண்டவர் சாலமோன் ஏற்கனவே சொல்லிவிட்டார், உன்னுடைய ராஜ்யத்தை உன்னுடைய கையிலிருந்து என்ன செய்வேன், பிடுங்கி போடுவேன், ஆனால் எத்தாசனாகிய தாவீதின் நிமித்தம் முழுவதுமாக நான் அப்படி செய்வதில்லை. ஒரு கோத்திரத்தை உனக்கு என்ன செய்வேன், ரெண்டு கோத்திரத்தை உனக்கு தருவேன், 10 கோத்திரத்தை உன்னை விட்டு என்ன செய்வேன், எடுத்து போடுவேன் சொல்ற. சாலமோன் கடவுளோடு கூட இருக்கிறத அவர் விரும்பல, கடவுள் கூட இருக்கிறதை விரும்பாததுனால அவனுக்கு கோபாக்கினி வந்தது, சமாதான குறைச்சல் என்ன செய்தது. நிறைய நேரத்துல சமாதான குறைச்சலுக்கு காரணம் சொன்னா, அருமையான கடவுளோடு நாம் இன்னமும் சரியாக சேர்ந்திராமல் இருப்பது. கடவுளோடு நாம் சேர்ந்திருப்போம் என்று சொன்னால், ஆவியானவரோடு நம்ம சேர்ந்திருப்போம்னு சொன்னா, மேலும் நம்ம கருளப்பட்ட ஆவியினாலே தேவ அன்பு என்கிற குணம் நமக்குள்ள என்ன செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிதான் சொல்ற ரோமர் 5 என்ன செய்கிறார், மேலும் நம்ம கருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, ஊற்றப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்றார். நீங்க ஆவியானவரோடு சேர சேர தேவ அன்பு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஊற்றாக பெருகட்டு ஓடிட்டு இருக்கும். சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க ஆவியானவர் எனக்குள்ள தான் இருக்கிறாருப்பாங்க, ஆனா ஒன்றும் அதுக்குரிய அறிகுறியே என்ன செய்யாத ஏமாத்துறது. சில நேரங்களில் சில மனிதர்கள் சில மனுஷிகள் என்ன செய்யறாங்க, ஆவியானவர் இருக்கிறது போல என்ன செய்வார்கள், வெளியில பேசிக்கொள்வார்கள், வெளியில அப்படி பேசிக்கொள்வார்கள், ஆனால் இருதயத்துக்குள்ள என்ன இருக்காது, ஒரு ஈரம் கூட என்ன செய்யாது, அது ஏமாற்று. அருமையானுக்குள்ளே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய ஆவியானவரும் தூய ஆவியானவரும் நமக்குள்ள சேரும்போது நமக்குள்ள தேவ அன்புதான் என்ன செய்யும், பெருக்கெடுத்து வரும். நமக்குள்ள கலகத்தை நம்ம விரும்ப மாட்டோம், மற்றவங்களை காயப்படுத்துகிற எண்ணம் நமக்குள்ள வராது, மற்றவங்க மேல பொறாமைப்படுகிற இருதயம் நமக்குள்ள வராது, மற்றவர்கள் மேல இல்ல குறை சொல்கிற இருதயம் நமக்குள்ள என்ன செய்யாது, வரவே செய்வதில்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது இப்படிதான் என்ன செய்தார், நிறைய காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என் கூட சேர்ந்திருக்கேன்னு சொல்றாரு, என் கூட சேர்ப்போது தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்க என்னை விட்டு தூரமாக நின்று எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் உங்களுக்கு சமாதானம் என்ன செய்யும், கடவுள் கூட நீங்க சேர்ந்து கொள்ளுங்கள், கடவுள் கூட நீங்க பிரிந்திருந்த உறவை மறுபடியுமா என்ன செய்து கொள்ளுங்கள், புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். கடவுளுக்குள்ள நம்ம வர வேண்டும் உள்ளே அப்படின்னு சொன்னால், அவருக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்குள் நம்ம என்ன செய்ய வேண்டும், அவருடைய வழிகளுக்குள், அவருடைய நியாயங்களுக்குள், அவருடைய கற்பனைகளுக்குள் நம்ம வர வர அவர் நமக்குள்ள என்ன செய்து இருக்கிறார். அதான் சொல்ற, அவர் பெருகவும் நான் சிறுகவும் விரும்புகிறேன் சொல்ற. அவர் நம்மிலே பெருக பெருக நம்மிலே உள்ள குணங்கள் எல்லாம் சிறுகி சிறுகி என்ன செய்வோம், அவர் நம்மிலே பெருக 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 அவருடைய குணநலங்கள் நம்மிடத்தில் பெருகி கொண்டிருக்கும். நம்முடைய குணம் எல்லாம் என்ன செய்தே இருக்கும், அவரு சின்ன சின்னதாக போயிட்டு இருக்கு, அற்பமா போயிட்டு இருக்கு. அதை தான் அருமையான தேவன் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு எசேக்கியேல் 36:26 சொல்றாரு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை என்ன செய்வேன் கொடுப்பேன்னு சொல்றாரு.
நிறைய கல்லான இருது இல்லையா அருமையானவர்களே இந்த பிரிவினைகளும் போட்டிகளும் இல்லையா பிரிவினைகளும் போட்டிகளும் கசப்புகளும் அகமும் அகம்பாவும் அகையும் நமக்குள்ள என்ன செய்யும் இருதயத்தை கல்லாக்கிதான செய்யும் இருக்கும் ஆண்டவரோடு நம்ம சேரும் போது மட்டும்தான் இந்த இந்த பிரிவினைகள் எல்லாம் மாறி போகும் எசேக்கியேல் 37ல சொன்ன மாதிரி நான் உங்களை ஒற்றுமைப்படுத்துவேன் உங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுப்பேன் எப்போ என்னை நீங்கள் உங்கள் மத்தியில் அனுமதிக்கும் போது நான் உங்களோடு தங்கியிருக்க நீங்கள் அனுமதிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன செய்யும் ஒரே ராஜ்யம் மறுபடியும் உண்டாகும் என்று சொல்லி என்ன செய்கிறார் இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுக்கிறார் அருமையின் தேவனுடைய பிள்ளைகளே ஆக முதல்ல நம்ம செய்ய வேண்டியதுன்னா ஆண்டவரோடு நம்ம என்ன செய்யணும் சேர்ந்திட வேண்டும் சேர்ந்தீர்வேன் யூனியன் வித் காட் ரெண்டாவது அவர் சொல்றது என்னன்னு விட்டு விடுங்கள் சொல்றாரு முதல்ல சேர்ந்திடுங்கள் சொல்றாரு ரெண்டாவது என்ன செய்யறார் மத்திய 5வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக்கிறீர்கள் 5வது அதிகாரம் முழுவதுமாக நம்ம படித்து பார்த்தோம்னு சொன்னா ஆண்டவர் சில காரியங்களை நீங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு சில காரியத்தை என்ன செய்யுங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு ஃப்ரீ யுவர் செல்ஃப் ஃப்ரம் விக்கெட்னஸ் அண்ட் ஈவில் நமக்கு நிறுத்த சில துன்மார்க்கத்தனங்கள் தீமைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒழிச்சிருக்கும் அது நம்ம என்ன செய்யக்கூடாது வளர்றதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றாரு மத்திய 5வது அதிகாரத்துல நீங்கள் படித்து பார்த்தா இல்லையா உள்ள வசனங்கள் நமக்கு எதையெல்லாம் விட்டுடணும்னு சொல்லி எச்சரிக்கிறது பாருங்க நீங்க தேவ இடத்துல சேர விரும்புறீங்கன்னா காணிக்கையை செலுத்த வந்தீங்கன்னா என்ன செய்யணுமா காணிக்கை செலுத்தி எதுக்காக காணிக்கை செலுத்துறோம் காணிக்கை எதுக்காக செலுத்துறீங்க சொல்லுங்க கடவுள் கூட சேரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா ஏதோ ஒண்ணு நம்ம கொடுத்து பிரதர் ஓகே ஒரு ஒரு ஏதோ ஒன்று கொடுத்து அவரை சரி பண்ணுற மாதிரி கடவுள் கூட நம்ம சேரணும்னு நினைக்கிறோம் கடவுள் கூட நம்ம சேரணும்னு நினைக்கிறோம் அப்போ அவர் சொல்றாரு என் கூட சேர்றதுக்கு முன்னாடி நீ சிலதை என்ன செய்யணும் விடணும் அப்படின்றது என்னதான் விடணும் முன் காணிக்கை கொடுத்து வர்றதுக்கு முன்னாலே முன்பு உன் சகோதரன் போய் என்ன செய் ஒப்புறமாகி உன்குள்ள உள்ள பகையை துரதிக்கு போடு உன்குள்ள உள்ள வைராக்கியத்தை துரதிக்கு போடு உன்குள்ள உள்ள அகம்பாவத்தை இல்லையா அகம்பாவத்தை என்ன செய்து போடு துரதிக்கு போடு உங்களை உள்ள சுயத்தை துரதிக்கு போடு உங்களோட உள்ள கலகமுள்ள மனப்பான்மை என்ன செய்து போடு துரதிக்கு போடு குற்றம் சுமத்து மனப்பான்மை என்ன செய்து போடு துரதிக்கு போடு நான் தான் தெரியுது எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிற சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எடுத்து போடு போட்டி நிறைந்த இருதயத்தை என்ன செய்து போடு எடுத்து போடு அப்படின்னு சொல்றேன் அதுதான் இதை நீ எடுத்து போடுவாய் பேசினால் நான் என்ன செய்வேன் ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு சொல்றது முதல்ல என் கூட சேர்ந்துருங்கன்னு சொல்றாரு ரெண்டாவது என்ன சொல்றாரு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு இதை நம்ம வந்து விடும்போது நமக்குள்ள இருக்கிறத துன்மார்க்கத்தனம் இல்லையா சில நேரங்களில் நிறைய நேரத்தில் துன்மார்க்கத்தனத்தின் மூலமாக நம்மளால ஒரு தீர்மானத்தையும் ஒரு தீர்வையும் உங்களால் கொண்டு வர முடியாது இல்லையா ஒருத்தனை ஒரு மனுஷன்கிட்ட ஒரு குற்றம் இருக்குன்னா அவனை பற்றி தவறு எங்கேயோ ஒருத்தனை எழுதினதுனால எங்கேயோ ஒரு மீடியாவில் அவன் கேவலப்படுத்துறதுனால ஒன்று என்ன செய்ய முடியாது மாற்றல முடியாது அது மாறவே செய்யாது துன்மார்க்கத்தனத்தை கொண்டு இன்னொரு மனிதனை உங்களால் என்ன செய்ய முடியாது நிறைய நேரத்தில் நம்ம குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை தான் நினைக்கிறோம் இன்னொரு அவர் ஒன்றை வெளிப்படுத்தினார்னா நம்ம என்ன செய்கிறோம் அவங்களுக்கு ரீட்டாலியேட் பண்ணணும் சொல்றது அவங்களுக்கு அவங்களை வந்து பதில் கொடுக்கணும் பதிலுக்கு பதில் என்ன செய்யணும் பதிலுக்கு பதில் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன செய்யறோம்னா இன்னொன்னு என்ன செய்யறோம் வந்து நிறைய நேரத்தில் நமக்குள்ள என்ன செய்யும் முரண்பாடான சூழ்நிலைகளை நமக்கு என்ன செய்யும் உருவாக்கும் அருமை தேர்ந்தெடுப்பு பிள்ளைகளை துன்மார்க்கத்தனத்தை வைத்து ஒருத்தர்கிட்ட என்ன செய்ய முடியும் யார்கிட்டையும் நீங்கள் சமாதானத்தை உருவாக்கவே முடியாது நீங்கள் ஒருத்தரை கொண்டு போட்டு போலீஸில் கொண்டு கேஸை கொடுத்தீங்கன்னா நிற்குமா நிற்காது நிற்காது இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லது ஒரு கேஸை கொண்டு வழக்கு கொண்டு கோர்ட்டில் கொண்டு போட்டிங்கன்னா நிற்குமா அது நிற்கவே செய்யாது அது வளர்ந்து கொண்டே தான் என்ன செய்துட்டே இருக்கும் இன்னும் என்ன செய்தே இருக்கும் அது வளர்ந்து கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கானா யாராவது அதில் ஒருத்தர் விட்டு கொடுக்கும் போது தான் அதுக்கு ஒரு தீர்வு என்ன செய்யும் அதற்கு ஒரு முடிவு அதுக்கு ஒரு தீர்வு வரணும்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் நம்ம என்ன செய்வேன் விட்டு கொடுக்க வேண்டும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கும்
பகையின் தூரை எரிய வேண்டும், வேற வழி இல்லை இல்லையா. ஆண்டவர் அதைதான் சொல்ற, நீ நான் உன் கூட சேரணும்னு சொன்னா நீ உன் கூட இருக்கிறத என்ன செய்ய விட்டுருன்னு சொல்றார். தீங்கை பிணைக்கிற மனம் என்ன செய்யக்கூடாது, தீங்கு கூட சேர்ந்து இருக்கிற குணம் நம்ம என்ன செய்யணும். அதான் சமரே அதுதான் சொல்றாரு. வாச நம்ம வாசிக்கிட்ட நீதிமொழிகள் புத்தகத்துல 12 அதிகாரத்துல தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்துல இருக்கிறது கபடம் உள்ள இருதயம். தீங்கு கூட சேர்ந்திருக்க துன்மார்க்கத்து கூட சேர்ந்திருக்க இருக்க நமக்குள்ள என்ன செய்யும், தி டிசைபிள் ஹார்ட்ஸ் நமக்குள்ள என்ன செய்யும், கபடம் உள்ள இருதயம் நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும், அது இருந்து கொண்டே இருக்கும். கபடம் நிறைந்த இருதயம் சூதுவாதான எண்ணம் இல்லையா. எதுக்கும் ஒரு சூதுவாதாதான் உன்னை நினைச்சிருவாங்க, ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தை கூட என்ன செய்வாங்க, உடனே அது ஒரு பெரிய சூதுவாதாக்கி இல்லையா, அது ஒரு பெரிய அளவில் ஆக்கி பேசி விடுவாங்க. ஸோ அருமையின் தேவையில் பிள்ளைங்களே. ஸோ இது மாதிரி மனிதர்களுக்கு ஒரு நாளும் என்ன இல்லை. வேதம் சொல்கிறது 32:10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு. துன்மார்க்கத்தனத்தில் இருக்க இருக்க இந்த விக்கெட்னஸ் நமக்குள்ள வாசம் பண்ண அனுமதிக்க அனுமதிக்க என்ன செய்யும், அநேக வேதனை தான் உண்டு. துன்மார்க்கனுக்கு ஒரு நாளில் சமாதானமே என்ன செய்யாது, இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன், ஒன்று நாடகம் அதை எடுத்துக்கொள். ஒன்று நாடகமும் 7 நீங்கள் எடுத்துக்கொள்ளீங்கன்னா அது வந்து ஜீனியாலஜி நிறைய போட்டிருப்பாங்க, அதில் நம்ம பொதுவாக அதை நம்ம வாசிக்கிறது இல்லை இல்லையா. ஒன்று நாடகம் பற்றி புஸ்தகத்தில் 7 படித்து பார்த்தோம் சொன்னால் வம்ச வரலாறுகள் அதிகமாக அதில் இருக்கும். அதை நம்ம அதிகமாக நம்ம என்ன செய்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை. ஆனால் அதில் ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாருன்னு சொன்னால் இப்ராஹிம் அப்படின்னு சொல்கிற சமூக ஒரு குரூப். இப்ராஹிமுடைய பிள்ளைகள் எத்தனை பேர், 3. 7 20 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ராஹிம் குமாரில் ஒருவன் சுத்தலாக், இவனுடைய குமாரன் தேரே, இவனுடைய குமாரன் தஹாத், இவனுடைய குமாரன் எலாதான், இவனுடைய குமாரன் ஆமாம் சொல்லிட்டு இப்படி சொல்லி சொல்லிட்டு கடைசியில் சொல்றார் 21 வசனத்தை படித்து பாருங்கள், இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூரானுடைய ஆடுகளை பிடிக்க போனபடியினால். இவங்க என்ன செய்யறாங்க, அடுத்தவன் வீட்டில் உள்ள ஆட்டை என்ன செய்ய போறான், அடுத்தவன் வீட்டில் உள்ள பொருளை தனக்கு சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறான். இப்ப என்ன நடக்கிறது, அவர்கள் இவர்களை என்ன செய்து விட்டார்கள், எப்ராஹிம் வம்சமே இல்லாம கொண்டுட்டாங்க. எப்ராஹிம் முடிஞ்சு போச்சு, எப்ராஹிம் அல்றான். எப்ராஹிம் அப்படிதான் சொல்லுது இல்லையா, 22 பாருங்க, அவர்கள் தகப்பனாகிய எப்ராஹிம் அநேக நாள் என்ன செய்யறான், துக்கம் கொண்டாடி ஆண்டவர்கிட்ட ரியலைஸ் பண்ணி மனம் திரும்பி அழுற. ஆண்டவரே எப்படி 3 போனதுக்கு காரணம் அடுத்தவனுடைய பொருளை நாங்க எடுக்கணும்னு என்ன செய்யிட்டோம், அடுத்தவனுடைய பொருளை அடுத்தவனுடைய ஆட்டை பிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டோம்னு சொல்லி அநேக நாள் அதை ரியலைஸ் பண்ணி என்ன செய்யறான், அழுதான். அழுதும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார், பின்பு அவன் தன் பெண் ஜாதியினிடத்தில் பிரவேசித்ததினால் அவர்கள் பிறகு பாருங்க எவ்வளவு வருஷம் பாருங்க, ஆண்டவர் கிருபை கூர்ந்து அந்த குடும்பத்துக்குள்ள இப்ப சமாதானமே இல்லை. அருமையானவர்களே, சில காரியங்களை நம்ம விடட்டா நமக்கு சமாதானமே என்ன செய்யாது, இருக்கவே செய்யாது. அது எங்க கொண்டு வரைக்கும் விடனா மரணம் வரைக்கும் கொண்டு போய் என்ன செய்யுது, நம்மளை கொண்டு போய் அங்க வரைக்கும் கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஆக நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களை என்ன செய்யணும், இந்த காலத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலைக்கு காரணம் அடுத்தவங்க பொருளை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறது, அடுத்தவங்களுக்கு நம்ம வஞ்சனையாய் தூக்கி கொள்ளணும்னு நினைக்கிறது, இதேதான் என்ன செய்யணும். அதான் சொல்றாரு விட்டு விடுங்கள் சொல்றாரு, என்ன செய்யுது விட்டு விடுங்கள் இல்லையா. விடுவித்துக் கொள் அப்படின்னு சொல்றாரு, அதுல இருந்து என்ன செய்து கொள்ளுங்க, இதுல இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். விடுவித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் நான் உங்க கூட என்ன செய்வேன், தங்குவேன்னு சொல்லி அதை முழுதுமாக சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஸோ இந்த உதாரணத்தை நம்ம நமக்கு பொருத்தமாக கடைசியில் பிலிப்பியர் 5 நம்ம எடுத்துக்கிறோம். 3 பிலிப்பியர் 5 நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது பிலிப்பியர் 5 பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் 9 இப்படி சொல்கிறது, பிலிப்பியர் 4
ஒன்பதாவது வசனத்திலே சொல்லக்கூடிய காரியங்கள் என்னென்ன சொன்னா, ஒன்பது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். இப்ப என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணுமா? கடவுள் கூட சேரணும்னு சொல்றார். ரெண்டாவது விட்டு விடுங்கள் சொல்றார். மூணாவது செயல்படுத்துங்கள், செயல்படுத்துங்கள் சொல்றார். நம்ம நிறைய நேரம் பிரசங்கத்தெல்லாம் கேட்போம், நிறைய நேரம் கேட்போம் இல்லை, ஆனால் செயல்படுத்த மட்டும் என்ன செய்யும்? அவர் சொல்றாரு, நீங்கள் கற்றுக்கொண்டதை கேட்டதை கண்டதை என்ன செய்யுங்க, செய்யுங்க. இதுதான் நமக்கு பிரச்சனை. இதை தான் நம்மளால் என்ன செய்ய, கிறிஸ்தவங்களுக்கு போல பெரிய பிரச்சனை தான். எல்லாம் வாசிப்போம், பைபிளை மனப்பாடமாக பண்ணனா கீழேருந்தே கூட சொல்ல ஆரம்பிப்போம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இல்லையா? அதெல்லாம் கீழேருந்து மேலே சொல்லுவோம், மேலேருந்து கீழே சொல்லுவோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன செய்ய முடியாது? செயல்படுத்த தான் முடியாது, ப்ராக்டிஸ் தான் பண்ண முடியாது. We are ready to preach, but we cannot practice. இல்லையா? எவ்வளவு நாளும் பேசணுமா? யார் வேணாலும் பேசுவோம் இல்லையா? இல்லையா? யார் வேணாலும் பேச வருவாங்க இல்லையா? எதை வேணாலும் பேசுறதுக்கு ரெடி, எதையாவது பேசணும், எதையாவது இதெல்லாம் பண்ணணும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். வேடிக்கையாக ஒரு பட்டிமன்றத்தில் ஒருத்தர் பேசி, ஒரு கிறிஸ்தவ வழிமன்றத்தில் ஒரு பேசி கொண்டிருந்தார். நீங்கள் அதை கேட்டிருந்தீங்க. நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் அதை கேட்பதற்கு நேர்ந்தது. அது இதுக்கு ஆப்டாக வர்றதால சொல்கிறேன். நிறைய நேரம் நம்ம கேட்குறோம். அவர் சொன்னார், நம்ம நிறைய நேரத்தில் கேட்குறோம் கிறிஸ்தவனுக்கு. அவர் மூணு வகையாக சொன்னார். கிறிஸ்தவங்களுக்கு மூணு வகையாக, ஒன்று அவரை கற்றுக் கொடுக்குற வேலை, சின்னவனாக இருக்கும்போது அவரை கற்றுக் கொடுக்குற வேலை. ரெண்டாவது அவரை பின்பற்றுகிற ஒரு ஒரு ஸ்டேஜ். அப்புறமா அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அவரை வெளிப்படுத்துவது. இது மூணு நிலைகள். இதெல்லாம் கிறிஸ்தவனுடைய மூன்று நிலைகளாக இருக்கணும். கற்றுக்கொள்ளணும், அவரோட சேர்ந்து விடணும் அப்படின்னு சொல்லி, அப்புறமா ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம கற்றுக்கொண்டவைகள் எல்லாம் நமக்கு புரிவதில்லை இல்லையா? அவர் வேடிக்கையாக சொன்னார், நமக்கு பிரசங்கத்தில் முக்கியமாக ஒரு பிரசங்கம் எங்கே பண்ணப்படுகிறது? முதல் பிரசங்கம் ஞானஸ்தானத்தில். ஞானஸ்தானத்தில் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அந்த பிரசங்கத்தை அந்த பையனுக்கு என்ன செய்வே தெரியாது. அந்த அதில் நிற்கிற பெற்றோர், ஞானம் பெற்றோர் நிற்பாங்க. அவன் வளர்றதுக்கு மட்டும் இவங்க சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு போயிடுவாங்க இல்லையா? அவர் சொன்னார், அவர் வேடிக்கையாக சொல்லிட்டு இருந்தார். அவன் வளர்றதுக்கு மட்டும் இவன் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு போயிடுவான். ஆக இந்த ஞானஸ்தானத்தில் உள்ள பிரசங்கத்தை அந்த பிள்ளைக்கு அதுதே சொல்ல முடியாமல் என்ன செய்திடும், போயிடும். அப்புறமா ரெண்டாவது பிரசங்கம், முக்கியமான பிரசங்கம் கன்ஃபர்மேஷன் இல்லையா? கன்ஃபர்மேஷனில் அவன் புதுசாக பேண்ட்டு வெள்ளச்சட்டெல்லாம் போட்டுட்டு வர்றதுனால அங்கேயும் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு பண்ணுற பிரசங்கம் அவனுக்கு ஒன்றுமே என்ன செய்யாது, மனசிலே நிற்காது. அவனுக்கு இன்றைக்கி பேண்ட்டு சட்டை வெள்ளச்சட்டை அதுதான் நிற்கணும் இல்லையா? அப்புறமா இங்கே வரும், கல்யாணத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணப்படும். கல்யாணத்தன்னைக்கு பிரசங்கமாக கேட்போம், கல்யாணத்தன்னைக்கு பிரசங்கமே என்ன செய்ய முடியாது. யாருக்காவது கல்யாண பிரசங்கம் ஞாபகம் இல்லையா? வயசில் ஒருத்தருக்கு ஞாபகம் பிடிப்பேன், இந்த ஞாபகம் இருக்காமா? ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு, மதுரையில் இருந்து ஒரு ஐயர்கள் பேசினாங்க, மெஞ்ஞானபுரத்தில் உள்ள ஐயர்கள், ஜான் சாங்கல் என் பேர் உள்ள ஐயர்கள்லாம் பேசினாங்க. அன்பை பற்றி பேசினாங்க அன்னைக்கு, எனக்கு ஞாபகம் இருக்குது சரியா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. நிறைய பேருக்கு ஞாபகமே என்ன செய்யாது, பாதி உறக்கத்தில் முந்தைய நாள் தூங்காம, பாதி உறக்கத்தில் இருக்கும், பாதி கிறக்கத்தில் இருக்கும், உறக்கம் கிறக்கம் இல்லையா? ஆக எது நடந்ததுலே என்ன செய்யாது, கல்யாணம் ஒரு கனவு போலவே இருந்து கையை பிடிச்சி கொடுத்த உடனே அப்படியே மிதந்து போயிடும். ஓகே, அது முடிஞ்சு கடைசி பிரசங்கம் கேட்கும்போது, கடைசி பிரசங்கம் கேட்கறதுக்கு ஆளே இருக்காது. அது எந்த பிரசங்கம்? முன்னால் வச்சு பண்ணுற பிரசங்கம். ஆக கடைசி வரைக்கும் பிரசங்கமே தெரியாமல் போயிடும்னு சொல்லி அவர் ரொம்ப வேடிக்கையாக பேசிட்டு இருந்தார். உண்மைதான், நிறைய நேரத்தில் நமக்கு பிரசங்கங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது நமக்கு உள்ளே என்ன செய்யல, அவர் சொல்கிறாரு, நீங்கள் கற்றுக்கொண்டதை நீங்கள் கேட்டதை என்ன செய்யுங்க, செய்யுங்க. அப்படிங்கிறது என்ன செய்யுங்க, செய்ய ஆரம்பிங்க.
சும்மா கேட்கறது கூட மட்டும் இல்லாதபடி நீங்க என்ன செய்யுங்க, செய்ய ஆரம்பிங்க. செய்ய ஆரம்பிச்சுமா அப்போ சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருந்து என்ன செய்வார், வெறுமனே அவருக்கு அந்த கேட்கறது இல்லை. 100% கேட்டாலும் நம்ம செய்யாட்டா அப்படியேதான் என்ன செய்வோம், நம்ம கமிட்மெண்ட்ஸ்ல நம்ம அப்படியே தான் இருக்க போறோம். எந்த வித சேஞ்சஸ் என்ன செய்ய போறது கிடையாது, உருவாகப்பட போறது கிடையாது. ஸோ அருமையாக வேண்டிய பிள்ளைக்கல சொல்றாரு மத்திய அஞ்சாம் தேதி ஒவ்வொரு வாங்குங்க இல்லையா, அன்பை வெளிப்படுத்துங்க, செய்யுங்க. நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும், நம்ம மற்றவங்களை செய்ய சொல்லி செய்ய சொல்லும் போது நம்ம தான் என்ன செய்யணும், எல்லாருமே சேர்ந்தது தானே சொசைட்டிங்கிறது, எல்லாரும் சேர்ந்தது. நம்ம எல்லாரும் செய்ய 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 தான் என்ன செய்யும், அது நமக்குள்ளே அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படிலாம் அன்பை வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவு அன்பையெல்லாம் என்ன செய்து பாருங்க, வெளிப்படுத்துவதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லையா. அதுக்கு மற்றவங்களும் ஒத்து இருக்கணும், அது வேற ஒரு கதை இருக்கு இல்லையா. மற்றவங்க ஒத்து போல இருந்தாலும் அது வேற நம்ம அது நாங்க மீட் பண்ணிடுவாங்க சில பேர், பண்ணாலும் பரவாயில்லை அன்பை நம்மால முடிந்தது என்ன செய்வோம். அவங்க எப்படி புரிந்து கொண்டாலும் சரி, எப்படி புரிந்து கொண்டாலும் சரி, நம்ம என்ன செய்ய வேண்டும், கீழ்படியணும் இல்லையா. இதெல்லாம் நீதி, இதெல்லாம் நீதிகள். நீதிகளை என்ன செய்யணும், எதற்கு கீழ்படியணுமோ அதுக்கு கீழ்படியணும், எதற்கு அடங்கி நடக்கணுமோ அதற்கு அடங்கி நடக்க வேண்டும், எதில் நீதி உள்ளவர்களா நடக்கணுமோ அதில் நீதி உள்ளவர்களா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நீதியை செய்ய வேண்டும், செய்யுங்கள், உண்மையா இருங்கள் சொல்றாரு இல்லையா. இப்படிதான் சொல்றாரு. 8 வசனத்துல பாருங்க, பிலிப்பிய 4 அதிகாரம், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உலகத்துல உண்மையா இருக்கிறவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கீர்கள். இன்னொரு சைடு இருக்குது, இதுக்கு நெகட்டிவான ஒண்ணு, அதை சிந்திக்காதீங்கன்னு சொல்றாரு. சிந்தனையில கூட என்ன செய்யுங்க, சிந்தனையில இதுவே உண்மை உள்ளவங்க மட்டுமே சிந்திங்க இல்லையா, ஒழுக்கம் உள்ளவைகளை மட்டுமே சிந்திங்க, நீதி உள்ளவைகளை மட்டுமே சிந்திங்க, கற்புள்ளவைகளை மட்டுமே என்ன செய்யுங்க சிந்திங்க, அன்புள்ளவைகள் அதையே என்ன செய்து கொண்டிருங்க. அன்பை எப்படி கூட்டலாம், இன்னும் கூட்டி காண்பிக்கலாம் இல்லையா. நற்கீர்த்தி உங்களை கீர்த்தியை உண்டு பண்ணுகிறவர்களையே என்ன செய்து கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொண்டே இருங்கள், இவைகளையே நீங்கள் செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு என்ன செய்வான், சமாதானத்தின் தேவன் அப்பொழுது உங்களோடு அவர் இருப்பார் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம இதை செய்யும் போது ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்வார், அப்ப சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சுற்றிலும் என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். நம்மை சுற்றிலும் சமாதானத்தினால பிரிவினைகள் நம்மை விட்டு அகன்று போகும், இணைந்து செயல்படும் மனப்பான்மைகள் உருவாகும், நல்ல உணர்வுகள் நமக்குள்ளே உருவாகும், நல்ல நம்பிக்கைகள் நமக்குள்ளே பெருகும் இல்லையா. நம்ம இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி நல்ல உணர்வுகளை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கோம் சரியா, நல்ல நம்பிக்கையை நம்மளை பற்றி ஏற்படுத்தி விட்டு போயிருக்கும். அம்மாவா இல்லையா, நம்மளை பற்றி நெகட்டிவான ஒரு உணர்வை என்ன செய்து கூடாது, நம்ம எதிர்மறையான ஒரு உணர்வை, நம்ம கூட கொடுக்கப்பட்டவங்க நம்ம கூட இருக்கிறவங்க எதிர்மறையான ஒரு உணர்வை என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது, ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது. அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் இந்த பிரசங்கம் அவருக்கு தான், இந்த பிரசங்கம் அவனுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு போகாதுங்க. எனக்கு தான், நான் கேட்டதை, நான் கண்டதை, நான் எனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாள் கேளுங்க இல்லையா. மூணு சொல்லியிருக்கிறார், சேர்ந்திடுங்கள், விட்டு விடுங்கள், செயல்படுத்திடுங்கள். இன்னைக்கு இதை நாம் செயல்படுவோம். சமாதானம் நம்மை தேடி வரும், சமாதான கட்ட நம்மோடு நம்மை ஆசீர்வதிப்பதாக. மறுபடியுமாக தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் சமர்ப்பிக்கும் விதமாக 561 பாடல் சகோதரிகள் ஒருமித்து என்கின்ற பாடல், 561 பாடல். Thank you.
கிளம்பி நாட்டுகிறே இந்த அருமையான வேளையில உடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தகப்பத்தாமே எங்களை சுற்றிலும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். தனி மனிதனுடைய வாழ்விலே சோதனை ஆண்டவரே நிறைய சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே சமாதானம் இல்லை, கணவனும் மனைவிக்கு இடையில சமாதானம் இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவிலே சமாதானம் இல்லை. ஆண்டவரே திருச்சபைக்கும் விசுவாசிக்கும் போதகருக்கும் இடையிலே சமாதானம் இல்லை. ஆண்டவரே எங்களை ஆளுகிறவர்களுக்கும் எங்களுக்கு நடுவாக சமாதானம் இல்லை, அதிகாரிகளுக்கு எங்களுக்கு நடுவாக சமாதானம் இல்லை, எங்களுக்கும் மற்ற தேசங்களுக்கும் நடுவில் சமாதானம் இல்லை. எல்லா இடங்களிலும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளையே நாங்கள் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் இப்படி சமாதானம் இல்லாமல் போனதற்கான காரணங்களையும் ஆண்டவர் சொன்னீர். நாங்கள் உண்மை விட்டு பிரிந்தபடியினால எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஏற்பட்ட சில காரியங்கள் எங்கள் மனதை கல்லாக்கி போட்டுவிட்டது. என்னுடைய மனதை கல்லாக்கி போட்டு ஆண்டவரே துன்மார்க்கத்தனங்களும் தீமைகளும் எங்களுக்குள்ளே சேர 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 இருதயமெல்லாம் கல்லை போல ஆண்டவரே மாறிவிட்டது. ஆண்டவரே ஆகவே தான் அங்கே இஸ்ரவேலர்களுக்குள்ளே ரெண்டு பிரிவாக பிரிந்து போனார்கள். கலகம் அவர்களுக்குள்ளே எப்பொழுதும் இருந்தது, சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் இருந்தது. ஆண்டவர் சொன்னீர், நாங்கள் இரண்டு பேரையும் இரண்டு கூட்டமாக இருக்கிறவங்களை நான் மறுபடியும் நான் ஒன்று சேர்ப்பேன். ஆண்டவரே அவங்க செய்த சில காரியங்கள் 350 ஆண்டுகளாக அவர்களை பிரிந்து இருக்கும்படியாக செய்துவிட்டது. ஆண்டவரே அப்படி ஒரு நிலை எங்களுக்கு வேண்டாம், சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் வேண்டாம். ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவரே இன்றைக்கு எங்களை நாங்கள் மற்றவர்களிலும் மேன்மையாக இல்லாதபடி, மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற மனப்பான்மை உள்ளவர்களா இராதபடி, மற்றவர்களை குறை கண்டுபிடிக்கிற இருதயம் உள்ளவர்களா இராதபடி ஆண்டவரே எங்களால் ஆன மட்டும் இணைந்து இசைந்து ஆண்டவரே ஒன்றுபட்டு ஆண்டவரே ஒரே மனதோடு கூட காரியங்களை கீழ்ப்படிந்து அடங்கி நடந்து ஆண்டவரே ஒழுக்கத்துடன் நடந்து ஆண்டவரே அன்புடன் நடந்து நாங்கள் காரியங்களை செய்வதற்கான உதவி செய்யப்பா. ஆண்டவர்களோடு கூட இருப்பீராங்க, எங்களுக்குள்ள இருக்கிற கல்லான மனசெல்லாம் எடுத்து போடுங்கப்பா, நீங்க எங்க கூட வாருங்க. ஆண்டவரே பரிசு தாவியானவர் எங்களுக்குள்ள இருந்தா நாங்க ஆண்டவரே உள்ளத்திற்குள்ள பெரிய ஒரு விடுதலை இருக்கணும்னு சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதே. நம்பித்தானே வந்திருக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லித்தானே இப்படத்தில் இந்த விண்ணப்பங்களை சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களை இப்படத்தில் சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவர் தயவாக அங்கீகரித்து எங்களுக்குள்ளே இருக்கிற சமாதான குறைச்சலுக்கு நாங்கள் காரணமா இருப்போம்னு சொன்னால், சமாதான குறைச்சலுக்கு எங்களுடைய குணங்கள் கல்லான இருதயங்கள் காரணமா இருக்குன்னு சொன்னா, ஆண்டவரே எங்களை தயவு செய்து பண்ணீங்க, எங்களுக்குள்ளே விட வேண்டிய குணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை தூக்கி போட உதவி செய்ய, தேவனோடு நாங்கள் இணைந்திருக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்குள்ள கொடுத்துருங்கப்பா. ஆண்டவர் உதவி செய்ய, இதுவரைக்கும் நாங்கள் கற்றது, நாங்கள் கேட்டது, ஆண்டவரே நாங்கள் பார்த்தது, இதையெல்லாம் நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னீங்க. நீ செய்ய ஆரம்பி, உடனே ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும், வீட்டில் ஒரு சமாதானம் உண்டாகும் என்று சொன்னீங்களே. நீ கற்றது, கேட்டது, நீ கண்டது, இவைகள் எல்லாவற்றையும் நீ செயல்படுத்த ஆரம்பி, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னீங்களே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துகிறான், எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறான், கிருபையினால் சமாதானத்தினால் எங்களை நிரப்பு, நீரங்களை ஆசீர்வதிக்கிறான், இப்படி கடத்தி நன்மையினால் திருப்தியாக படிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டுடைய கிருபையினால் பிள்ளைகள் ஆண்டவரே படிப்பு எல்லாம் அவர்களுக்கு நிறைவாகி ஆண்டுடைய நாம மகிமைக்காக அவள் இந்த உலகத்திலே பிரகாசிக்கும்படியாய் ஆண்டவர் பிள்ளைகளை உள்ளே இருந்து கிரியைகளை நடத்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் நீ செய்ய போகிற மேன்மையான மகத்துவமான காரியங்களை எல்லாவற்றுக்காக மக்கள் சொல்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும், நீர் மகத்துவமான காரியங்களை பிள்ளைகள் காண உதவி செய்யும், எப்படியாவது உன்னை அறியவும் எங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல உணர்வுகளையும் எங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல நம்பிக்கைகளையும் நாங்கள் முடிந்தவரை எங்கள் பிள்ளைகளுக்கு கடத்தி விடவும் ஆண்டவர்களுக்கு உதவி செய்கிறார். நீர் அப்படி செய்வதற்காக மக்கள் கொடானபடி நன்றி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் படைத்த காணிக்கைகளை ஆசீர்வதி, நாங்கள் செய்கிற பிரயாசங்கள் பணிகள் உத்தியோகங்கள் ஆண்டவரே வியாபாரங்கள் மற்ற எல்லா ஆண்டவரே பணிகளையும் இது அறிந்திருக்கிறீங்க. எல்லா பணிகளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள மீதியான துணிக்கைகள் எடுத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய பொருளாதார நிலையை உயர்த்துகிறார்,
எங்களுக்குள்ளே சமநிலையோடு ஆண்டவரே எங்களுடைய உரிமைகள் எல்லாம் கிடைக்க வைத்து எல்லா விதத்திலும் ஆண்டவரே நாங்கள் இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே சமநிலையோடு வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய சமுதலை முழுவதுமாக எங்களை தாழ்ந்து எங்களை சுற்றில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற எங்களை ஆளுகிற அதிகாரிகள் ஆண்டவரே அதிகாரம் செலுத்துகிறோம் ஒவ்வொருவர் காட்சி செலுத்துகிறோம் ஆண்டவரே உண்மையோடு உத்தமத்தோடு உயர்தயத்தில் உண்மையிலே சமாதானத்தை விரும்பினவர்களாய் அவர்கள் எங்களை ஆளட்டும் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே சமாதானத்தை விரும்பட்டும் ஆண்டவரே. ஒருவேளை செக்கவும் பேச்சுக்கு அவர்கள் சமாதானத்தை விரும்புகிறவர்களைப் போல ஆசாங்கு செய்யக்கூடாது. உண்மையான மனிதர்களை உண்மையாய் ஜனங்களுக்குள்ளே சமாதானத்தை விரும்புகிற மனிதர்களை எங்களுக்காக ஒவ்வொரு காலங்களிலும் தலைவர்களாகி தாரும் ஆண்டவர்களை ஆசிர்வதி நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவருடைய சமாதானம் சந்தோஷம் இந்த தேசத்தில் நிலைத்திருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேள்வி ஜீவனை நல்ல பிதாவே. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை ஆண்டவரே என்னுடைய பாவங்களை நீர் மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போமாக. ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்பார். இரக்கம் போழிய வாருமே கிருபையாக இறைவாயன்னிடம் சேருமே ஊருக்கம் நிறைந்த நீருமே அனவரதம் உந்தன்னருளை தாருமே சேருக்காயம் நீதிகளுள் சேதம் செய்ய நினைக்கும் தீருக்கையகற்றி என்னில் தீனமும் அருள் மூறியும் ஆதியாமே எந்த வேடையும் ஆடியோ நீரும் ஈசனே உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திலே மனத்திற்கு தங்களுடைய சகோதர சகோதரிகளை குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நமக்கு உடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவரும் நமக்கு இருக்கு. அப்படி பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாகி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை இந்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக.
பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய மேன்மையிலேயே நாம் வந்து வருவதற்கு முன்பதாக என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி இந்த தாழ்மை பிரசந்தபத்தை நாம் சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே நீங்கள் எல்லாரும் இதை வாங்கியதை புஷிங்கள். உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று தெரிவிடப்பற்றினார். அப்படியே போஜனம் பண்ணின பேசும் மறுபடியும் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி டீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதை பண்ணுங்கள். இது உங்களுக்காக நீங்கள் கசிந்தப்பட்டு இருக்கிற என்னுடைய ரத்தம். இதை பாண்ட பண்ண போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படியாக அதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார்.
ஜெபம் பண்ண கிடவோம் பரமண்டலங்களில் இருக்கிறேன்
சமாதானத்தை உங்களுக்காக வைத்து விட்டு போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னவரே, சமாதானம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிற தனிப்பட்ட மனிதர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாப்பா எங்களை ஆசீர்வதிக்கும் இப்படி சமூகத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்ந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையில ஆண்டவருடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். நாங்கள் கட்டது, நாங்கள் கேட்டது, நாங்கள் கண்டது இவைகளை செய்யும் போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொன்னீரேன். அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு பழக்கு வித்திரிட வேண்டும் என்று ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே சென்று வருவோம்.